வியூவர்ஸ் இந்த ஷோ பார்த்துருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க டாம் பிராங்கன். நீங்க பார்த்துருக்க இந்த ஷோ வேந்தர் ரிவ்யூ. ரொம்ப நாள் கழிச்சு சிம்புக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற படம். தியேட்டரில் நிறைய ரசிகர்கள் கூட்டம் இருந்தாலும் ரசிகைகள் கூட்டம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி மாஸ் எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்க வாலு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வேந்தர் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். யார் ராவன் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். 12th ஃபெயில் ஆயிட்டு எந்த வேலைக்குமே போகாம ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கிறாரு சிம்பு. ஒரு இன்சிடென்ட்ல ஹன்சிகாவை பாக்குறாரு, அவங்க மேல பயங்கரமான லவ்ல விழுறாரு. ஹன்சிகாவும் தன்னை எப்படியாச்சும் லவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறாரு. அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறாரு. ஹன்சிகா அப்பதான் சொல்றாங்க, எனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சிம்பு அதுக்கப்புறமா போராடி ஹன்சிகா கூட ஒன்னு சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி. எங்கதான் பிறந்த, எங்கதான் வளர்ந்த, நாங்களா சும்மா போற பொண்ணைய பாப்போம், சும்மா சும்மா பாக்குற பொண்ணை எப்படி சார் விட்டு போவோம்? I hate you. Thank you. இப்போ இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பு, ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சாலும் தன்னோட ஃபேன்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சூப்பராக நடிச்சிருக்கிறாரு, மாஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ், சந்தானம் சிம்பு கூடவே டிராவல் ஆகுறாரு. இவர் கொடுக்குற ஒவ்வொரு காமெடி அண்ட் கவுண்டர்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான கிளாப்பிங்ஸ் இருக்கு. ஆஸ் யூஷுவல் சந்தானம் மிரட்டி இருக்கிறாரு. அண்ட் ஹன்சிகா, அவங்களுக்கு இந்த படத்தில் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க, க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸ். இதை தவிர ஆடுகளம், நரேன், விடிவி கணேஷ் இவங்களாமே இந்த படத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நானும் எவ்வளோ பேர் கூட டிராவல் பண்ணிக்கிட்டா, ஆனா உன்னமோ ஒரு கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. உன்கிட்ட இருக்கிற பிளஸ் உன்னோட டயலாக் டெலிவரி தான்டா. ஓ, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. எந்த வேலையும் செய்யாதப்பவே தெரியும் நீ இந்த வேலை மட்டும் கரெக்டா செய்வேன்னு. ஐ லைக் யூ. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்தோட பெரிய பிளஸ் சிம்பு. அவர் வர ஒவ்வொரு சீனும் மிரட்டலாக இருக்கு. நிறைய இடத்துல பஞ்சு டைலாக் பேசியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ரசிகர்கள் பயங்கரமாக கை தட்டுறாங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஃபேன்ஸ். அண்ட் சந்தானம், அவரோட காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த படத்தில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலான ஒரு ஸ்டோரி பேட்டர்ன். இதில் அம்மா சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, நாலு ஃபைட்டு, சாங்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு யூஸ்வலான ஸ்டோரியாக இருக்குது. சங்கர் படம் போல கதல் பிரம்மாண்டமா சொல்லட்டா, மணி ரத்னம் போல நான் கொஞ்சம் பேசட்டா, கௌதம் மேனன் போல நான் இங்கிலீஷில் சொல்லட்டா, பாலா படம் போல உன்னை பிச்சு தின்னட்டா, நம்ம ஏ அரகு மண்ணுகிட்ட பாட்டு கேட்கட்டா, கதல் பிஜிஎம் போட ராஜா மியூசிக் கேட்கட்டா. சிம்பு ஃபேன்ஸுக்காகவே லவ் அண்ட் காமெடியோட சேர்ந்து என்டர்டைன்மெண்ட்டாக வந்திருக்கிற படம் தான் வாலு. இந்த படத்துக்கு வேந்தர் ரிவ்யூவில் நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் 3.